பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான், அவ முடிய புடிச்சு செவத்துல முட்டிடுவேன். கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா? ஏமா, என்னாச்சு? இல்ல, இந்த இடம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து வரலாமேன்னு. இதெல்லாம் அந்த சிதம்பரத்தோட வயலுங்க, அதுங்க மூஞ்சுங்க மாதிரி தான் இருக்கும். இத போய் நல்லா இருக்குன்னு சொல்ற? இன்னும் 2-3 கிலோமீட்டர் போனா எல்லாம் நம்ம வயலுங்க தான். அங்க போய் இறங்கி ஆடு பாடு ஜாலியா இரு. நான் சிட்டிலயே இருந்துட்டேனா, எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துரு. உனக்காக முரளி என்னென்னமோ வாங்கி வச்சிருக்கான், நீ இல்லனா என்ன காய்ச்சிருவான். ப்ளீஸ் ஆண்டி, நான் ரொம்ப லேட் பண்ண மாட்டேன், சீக்கிரமா வந்துரு. சரிமா, நீ ஜாக்கிரதையா சுத்தி பாத்துட்டு வா, ஆனா சீக்கிரம் வந்துடணும். கண்டிப்பா. வண்டி நிறுத்துப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. பாய். சீக்கிரம் வந்துடணும். இதெல்லாமே தாத்தா ஓடுதுன்னா இங்கதானே அப்பா வளர்ந்து ஆளாயிருப்பாரு. எதை நினைச்சு வந்தோமோ அது சீக்கிரமே நடக்கணும். பாட்டிய பார்த்துட்டேன், தாத்தாவையும் பார்த்துட்டா வந்த வேலை ஈஸி ஆயிடும். தாத்தாவை பத்தி அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்னமா இது, கிராமத்துக்கு வந்துட்டு தசு புசுன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசிக்கிட்டு சாரு மோருங்கற? ஐயானு கூப்பிடு. வணக்கம் ஐயா. என்ன வேணும்? சிதம்பரம் ஐயாவை பார்க்கணும். நீ யாருமா? நான் கோவில பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன், அவர்கிட்ட ஒரு உதவி கேட்கணும். அப்படியா? ஆமாங்க ஐயா. அதோ ஒருத்தர் நிக்கிறாரு பாரு. அவர்கிட்ட போய் கேளு. சரிங்க ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். அப்படின்னா? நன்றின்னு சொன்னேன். அடப்போமா நீ வேற, அவரை போய் பாரு. வணக்கம் ஐயா. ஐயோ, மறுபடியும் இவனா? என்ன நக்கலா? ஐயோ இல்லங்க, நான் பாட்டி தாத்தா. இல்ல, எவ்வளவு தைரியம் தான், நீ தேடி வந்து பிரச்சனை பண்ணுவ, கிளம்ப வந்துல.
நான் பிரச்சனை பண்ண வரலங்க. வரேனா, வயல்ல இறங்கி களை எடுக்க வந்தியா? சொல்ல. நான் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. உன் திருட்டு முடிய பார்த்தா நீ ஏதோ வில்லங்கம் பண்ண வந்த மாதிரி இருக்கு. இல்லங்க, நான் என்ன இல்லங்க நொல்லங்கன்னு இழுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ மன்னிப்பு கேட்கவே வந்தாலும் உன்னை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. எதுக்குங்க இவ்ளோ கோவம்? கொஞ்சம் சமாதானமா அட்டிங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்லிக்கிட்டே இருக்க சும்மா சும்மா கூட கூட பேசிக்கிட்டு இருக்க.